Hi friends. So in the video le nama comments sambandhama dhaan paakaporam. So C sharp le comment endu solradhu enna idu already neenga python coding paathittu vandirundhingala irundha python series paathirundhingala irundha so adu ungalku vilanga koodiya maari irukum but ippodiki nama comment engiradhu C sharp le eppadi endu paathina adha vida python vida konjam different. So comment endu solradhu simple ave oru developer vandikitte oru lines of code eludhuraanu vengala ipo udharanama nama naamle already paatham seringla console.readline endu solli kodutham open close bracket குள்ள நான் இங்க என்ன எழுதுறேன்னு பாருங்க சோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன் this is my first print னு சொல்லி கொடுக்கேன் சரிங்களா இது முதலாவது print னு சொல்லி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நான் console dot read key இப்படி ரெண்டு லைன் கோட் எழுதிருக்கேன் சோ ரெண்டு லைன் கோட் எழுதினதுக்கு அப்புறம் இந்த கோட் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது இந்த கோட் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி வச்சுக்கேன் இப்போ நான் ஒரு லைன் கோட் எழுதினதால எனக்கு இது தேவைப்படாது இதுவே நாம் ஒரு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸ் நாம் எழுதுவோம் ஸோ அந்த டைமில் சில டைமில் அல்கோரிதம் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு 200 லைன்ஸ் இல்லாட்டி 150 லைன்ஸ்ன்னு சொல்லி நாம் எழுதும்போது கண்டிப்பாக அதுக்குரிய கோடிங்ஸை நாமளாகவே க்ரியேட் பண்ணியிருப்போம் க்ரியேட் மீன்ஸ் ஒரு ஸ்டெப்ஸை வந்துட்டு நாம் ஒரு அல்கோரிதத்தை க்ரியேட் பண்ணியிருக்கும் போது இன்னொரு டெவலப்பர் நம்ம டீமில் ஒர்க் பண்ணக்க அந்த டெவலப்பர்ஸுக்கு நம்மளோட கோடிங் சம்மந்தமான நாலேஜ் இல்லாமல் இருக்கும் என்ன காரணத்துக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அல்லது இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் எதுவுமே அவருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கே கொடுத்தோமா இருந்தால் கண்டிப்பாக அது எரர் கொண்டு வந்து தரும் இப்போ உதாரணமாக பாருங்கள் திஸ் இஸ் மை எனக்கும் போது ஆட்டோ கம்ப்ளீட் வருது ஓகே ஓகே மை கன்சோல் ஆப் கோட்னு சொல்லி நான் கொடுத்து விடுறேன் பாருங்கள் இப்போ எனக்கு இங்கே கண்டிப்பாக எரர் காட்டுது அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணுமேனு சொல்லி அப்போ அப்படி கொடுத்தா இது எரர் இல்லாமல் இருக்குமானு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு எரரில் தான் இருக்கும் பாருங்கள் இந்த லைனில் எரர் இருக்குது இப்போது எக்ஸிக்யூட் பண்ணாலும் கண்டிப்பாக இது எக்ஸிக்யூட் ஆகாது அப்போது நமக்கு என்ன தான் வழி நம்ம இப்படி ஒரு நோட் ஒன்று இந்த கோடிங் சம்மந்தமாக எழுதி வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான் இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் ஸோ பாருங்கள் ரெண்டு தரம் வந்துட்டு ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணனாக இருந்தால் எனக்கு என்ன செய்யும் இந்த இடத்த வந்துட்டு இந்த கோடிங் வந்துட்டு எக்ஸிக்யூ அதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிப்படாது ஸோ இது ஒரு டெவலப்பர் தன் தேவைக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிற ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஏன் இதை சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனுக்கு போய் எழுத ஆரம்பிச்சிங்களா இருந்தால் அதுக்கு எரர் காட்டிகிட்ருக்கும் சரிங்களா அந்த நீங்கள் எந்த இடத்த வந்துட்டு ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ டபுள் ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் அந்த லைனில் மட்டும்தான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்கை நீங்கள் எழுதியிருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு இது ஒரு சிங்கிள் லைன் என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஸோ இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்குரிய டெஃபினிஷன் ஸோ நம்ம ஒரு கோடிங்கை பற்றி நம்ம ஒரு லைனில் ஏதாவது டிஸ்கிரைப் பண்ண போகிறோமா இருந்தால் கண்டிப்பாக இந்த சிங்கிள் லைனை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லைன் என்று சொன்னால் நம்மளால் என்ன செய்யலும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு லைனுக்கு முன்னுக்கும் இப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம் பட் ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸில் வந்துட்டு நம்ம கோடிங் எழுதுகிறமாக இருந்தால் அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதுகிறமாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறது இல்லைண்டா இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டை ஒவ்வொரு ஒரு லைனுக்கும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது மல்டி லைன் கமெண்ட் ஸோ மல்டி லைன் கமெண்ட்ங்க ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் மார்க் ஒன்று கொடுப்போம் ஸோ கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு அதுக்கு கீழே இருக்கிற அவ்வளோ லைன்ஸும் வந்துட்டு க்ரீன் கலரில் மாறிட்டுது என்ன காரணம்னு சொன்னால் மல்டி லைனுங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துலேருந்து கமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் மட்டும் கொடுத்துட்டோம் ஆனால் எந்த இடத்த கமெண்ட் முடியுங்கிறது கொடுக்கல ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் திருப்பி ஸ்டார் மார்க் கொடுத்தோம் திருப்பி ஃபோர்ட் ஸ்லாஸ் கொடுத்தோமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோர்ட் ஸ்லாஸ் ஸ்டார் மார்க் ஃபோர்ட் ஸ்லாஸ் இதுக்கிடையில் இருக்கிற அவ்வளோ லைன்ஸும் வந்துட்டு என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் மல்டி லைன் கமெண்ட் இப்போ பாருங்கள் நான் இங்கே எழுதுகிறேன் அதே கோடிங் எழுதுகிறேன்னு பாருங்கள் திஸ் இஸ் மை சி ஷாப் கோட் கமெண்ட் சரிங்களா கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இதையே நான் ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸில் எழுதுகிறேன்னு வைங்களேன் ஸோ நான் எந்த லைன் வேணாலும் எவ்வளோ தரம் வேணாலும் நான் எழுதிக்கிட்டே போகலாம் ஆனால் என்ன செய்ய போகிறதில்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இது ஒரு கோடிங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறதும் இல்லை அல்லது இது ஒரு வேரியபிளான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறதும் இல்லை ஸோ ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் அதே மாதிரி ஸ்டார் மார்க் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்த ஸ்டார் மார்க் ஃபோர்வர்ட் ஸ்லாஸ் வருதோ
அது வரைக்கும் இருக்கிற லைன் வந்துக்கிட்டு கமெண்ட்னு சொல்லி, அதாவது மல்டிலைன் கமெண்ட்னு சொல்லி நம்மட கம்பைலர் வந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டிலைன் கமெண்ட். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான முறையில் நீங்கள் உங்களோட கோடிங்கை நீங்கள் எழுதணுமா இருந்தால் இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடங்கள்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட டெவலப்பர்ஸ் வேலை செய்வீங்க. ஸோ ஒரு டெவலப்பர்ஸ் ஒவ்வொரு தரமும் இன்னொரு டெவலப்பர்கிட்ட போய் இது என்னத்துக்காக வேண்டிய எழுதிருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதே மாதிரி ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் செய்த சிஸ்டம் உங்கள்கிட்டயே திருப்பி வருது ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன அல்கோரிதம் நீங்கள் அங்கே எழுதிருக்கிறீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் சம்மந்தமாக பார்க்கலாம்.